ஆசிரி பெருமக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி பார்க்கலாம். இன்று மே 1, ஸோ இன்று வந்த முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்கு, இது மிகவும் அவசியம். ஸோ டிஆர்பியில் பிஜிடிஆர்பியில் 3000 காலி பணியிடங்கள் குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு கிடைக்கப்பட்டிருக்கு, இதை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டெட் தேர்வுக்கு இலவசமாக பார்த்தீங்கன்னா பயிற்சி வகுப்புகள் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் நாம் பார்க்கலாம். 10th 12th பொது தேர்வு மாணவர்களுக்கு கொரோனா வழிமுறைகள் அமல்படுத்தியிருக்காங்க, அதை பற்றி நாம் பார்க்கலாம். பள்ளி கல்வித்துறை பற்றி, ஸோ 1 முதல் 9 வகுப்புகளுக்கு ஆல் பாஸ் செய்ய கோரிக்கை வச்சுருக்காங்க தமிழகத்தில். ஸோ அதை பற்றியும் நாம் பார்க்கலாம். பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க, அதை பற்றியும் நாம் பார்க்கலாம். முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிடப்படும் மற்றும் டிஆர்பி பாலிடெக்னிக்கோடைய சிவி லிஸ்ட் எப்பொழுது வெளியிடப்படுறாங்க, இவற்றை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். பிஜிடிஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் 9 வட மாவட்டங்கள், ஸோ அந்த 9 வட மாவட்டங்களில் காலி பணியிடங்கள் எல்லாமே அங்கங்கே இருக்கிற காலி பணியிடங்கள் எல்லாமே நிரப்ப போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாவட்டத்தில் கணக்கெடுப்பு படி ஒவ்வொரு பள்ளிகள் வாயிலாக ஒரு குறித்த 3000 காலி பணியிடங்கள் குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வந்திருக்கு. தற்போது 9 மாவட்டங்களில் 3000 ஆசிரியர்களை நியமிக்க பள்ளி கல்வித்துறை உத்தரவு. ஸோ 36,900 ரூபாயிலிருந்து 1,15,000 வரைக்கும் இவர்களுக்கு சம்பளம் ப்ரொவைட் பண்ணாங்க. டெட் தேர்வுக்கு முன்னாடியே இதை நியமிக்க போகிறதாகவும் ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ஒவ்வொருத்திருந்து நம்ம பார்க்கலாம் எப்படி நியமிக்கிறாங்க, எந்த அடிப்படையில் நியமிக்கிறாங்க. பிஜிடிஆர்பியோடைய வேகன்சிஸ் எல்லாமே இந்த ஆண்டு இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களா, கட் ஆஃப் குறையமானது எல்லாமே பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெட் தேர்வுக்கு நீங்கள் இலவசமாக பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறாங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து இவங்களுடைய தரப்பில் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு இலவசமாக பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறாங்க. ஸோ நீங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு இலவசமாக பயிற்சி வகுப்பில் கலந்துக்கணும்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் போயிட்டு நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ அடுத்து 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கொரோனா விதிமுறைகள், ஸோ இந்த தேர்வு நெருங்கி கொண்டிருக்கிறதுனால ஸோ இந்த டைமில் அவங்க தேர்வு எழுதுறதுக்கு சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ஸோ இந்த கொரோனா அந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே அவங்க எடுக்கணும். அதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா முகக்கவசம் அவசியம் அப்படின்றத பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்து என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அடுத்து 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை தமிழகத்தில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு ஆல் பாஸ் செய்யணும் அப்படின்ட்டு பமக்கா நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கோரிக்கை தான். ஆல்ரெடி இது வந்து பாண்டிச்சேரி மற்றும் காரைக்காலில் அமல்படுத்தியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தமிழகத்திலையும் அமல்படுத்தணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் கொரோனா போயிட்டு இருந்தனால பாதி வகுப்புகள் 50% தான் பாடங்கள் எல்லாமே நடத்துறாங்க. ஸோ ஆனாலும் பள்ளிக்கல்வித்துறை வந்து 1 முதல் 9 வகுப்பு வரைக்கும் இறுதி தேர்வு கட்டாயம் நடைபெறும் ஒரு அறிவிப்பு தமிழகத்தில் இருந்த போதிலும் இதை வந்து செய்யுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க கோரிக்கை. சிவருடைய கோரிக்கையை ஏற்குமான்றதை பார்க்கலாம். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன அறிவிப்பு வெளியிடுறாருன்றதை பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து பகுதி நேர ஆசிரியர்கள் மே 5ஆம் தேதி அவங்களுடைய போராட்டத்தை டிபிஐ வளாகத்தில் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய தேர்தல் குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிரந்தரமாக பணி வழங்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு இருக்குது. ஸோ அதை வந்து நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம்லாம் நடத்துகிறாங்க. ஸோ இப்போ லாஸ்ட் டைம் நடத்தின போராட்டம் முடிவுட்டுது. இப்போ திரும்பவும் 5ஆம் தேதி டிபிஐ வளாகத்தில் போராட்டம் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அவர்கள் போராட்டம் எந்த அளவுக்கு வெற்றி பெறுன்றதை நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிடப்படும். ஸோ முதுகலை பட்டதாரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்வு முடிவுகள் வெளியாகிறதுக்கு இன்னும் இந்த மாத இறுதி வரத்தைக்கும் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உள்ளன. ஸோ இன்னும் கூட காலதாமதம் ஆகலாம், வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ அப்படி எப்படி வெளியிடப்பட்டாலும் நம்ம சேனலில் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். அடுத்து இந்த பாலிடெக்னிக்குடைய சிவி லிஸ்ட், ஸோ பாலிடெக்னிக் சிவி லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுறதுக்கு இந்த வார இறுதியில் கண்டிப்பாக வெளியிட்டுருவாங்க. ஸோ அதுக்கு எந்த வேணுமான மாற்று கருத்து இல்லை, அப்படி வெளியிடப்பட்டால் நம்ம சேனலில் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி டிஆர்பி சம்பந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.